இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த லெட் த சர்ச் ஹியர் சேனல் வழியாக மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் சிம்சோனை குறித்து. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்திரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். நன்கு நாம் கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அதாவது இந்த வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்திரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்கு நாம் நின்று நிதானித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தானா அல்லது ரட்சிக்க தொடங்கினானா? உண்மையிலே அதாவது சிம்சோன் பெலிஸ்திரர்களால் கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு அவன் மரணத்தை தழுவுகிறான், கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் மரணத்தை தழுவுகிறான். ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்ததா? ரட்சிப்புக்காகவா அவன் மரணத்தை தழுவினான் என்று நாம் பார்ப்போம் என்றால், தேவ பிள்ளைகளை, அப்படி எதுவுமே அங்கு நடக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அதாவது சிம்சோனால் ரட்சிக்க முடியாமல் போனது? அதாவது நன்கு நாம் கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இந்த வசனத்தில் நன்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி அவன் ரட்சிக்க தொடங்குவான். அதாவது தேவன் அவன் மீது வைத்த ஒரு திட்டம் என்பது அது பெரிய திட்டம் அல்ல தேவ பிள்ளைகளே, ஒரு சிறிய திட்டம் தான். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவன் தொடங்கி வைப்பான், ஆனால் அதை முடித்து வைப்பது வேறொருவராய் இருக்கிறார். ஆண்டவர் மோசையின் மீது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைக்கிறார், ஆபிரகாம் மீது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தாவீது மீது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் வருவோம் என்றால் தேவ பிள்ளைகளே, அதாவது பேதுருவின் மீது, பவுலின் மீது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளாடி இருந்த அபிஷேகத்தை பார்க்கும் போது, சிம்சோனோடு இருந்த அபிஷேகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது, பாருங்க தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் அதாவது சிறியதாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க தேவ பிள்ளைகளே, சிம்சோனுக்குள்ளாடி இருந்த அந்த அபிஷேகம் பாருங்க, ஒரு பெரிய ஒரு அபிஷேகமாக இருந்தது. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் தேவ பிள்ளைகளே, அது பராக்கிரமம் நிறைந்ததாக இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது நன்கு நாம் கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சிறிய திட்டத்தை தான் வைத்தார், ஆனால் அவனுக்குள்ளாடி இருந்தது ஒரு பெரிய அபிஷேகம். இஸ்ரவேலில் எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும், எந்த ஒரு ராஜாவுக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் சிம்சோனுக்குள்ளாடி இருந்தது. ஆனால் பாருங்க தேவ பிள்ளைகளே, அவனால் தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க முடியாமல் அல்லது ரட்சிக்க தொடங்க முடியவில்லை தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம், ஏன் அவனால் ரட்சிக்க முடியவில்லை தேவ பிள்ளைகளே. சற்று நன்கு நிதானித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதாவது சங்கீத புஸ்தகம் 119:113 வசனம் சொல்கிறது, நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு மனுஷனுக்குள்ளாடி பார்க்க தேவ பிள்ளைகளே, ரெண்டு விதமான சிந்தைகள் உண்டு தேவ பிள்ளைகளே. ஒன்று ஆக்கப்பூர்வமான சிந்தை, இன்னொன்று தேவ பிள்ளைகளே வீண் சிந்தையாய் இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான சிந்தை எப்படிப்பட்டதென்றால் தேவ பிள்ளைகளை பாருங்க, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கும், எதை மட்டும் பார்க்க வேண்டுமோ அதை மட்டும்தான் பார்க்கும் தேவ பிள்ளைகளே. ஆனால் வீண் சிந்தையை பார்ப்போம் என்றால் தேவ பிள்ளைகளே, எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்கும், எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க வைக்கும் தேவ பிள்ளைகளே. நாம் லோத்துவை எடுத்துக்கொண்டால் சரிதான், பாருங்க அவன் இறுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அவன் சந்திக்கிறான். அதே நேரத்தில் பாருங்க ராஜாவாகிய சவுலையும் எடுத்துக்கொண்டால் அவனும் இறுதியில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறான். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் தேவ பிள்ளைகளே ஜூதாசை எடுத்து பார்ப்போம் என்றால் அவனும் இறுதியில் பார்கள் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறான். ஆனால் நன்றாக பார்க்க வேண்டியது, இத்தனை பெரிய வீழ்ச்சிக்கு பின்னாடி நாம் பார்ப்போம் என்றால் தேவ பிள்ளைகளே, இவர்கள் மூவருக்கும் உள்ளாடி பார்க்க ஒரு வீண் சிந்தை இவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டே இருப்பதை நாம் நன்றாக வாசித்து நாம் உன்னிப்பாக கவனிப்போம் என்றால் அது நமக்கு புலப்பட ஆரம்பிக்கிறது. இந்த மூவருக்கும் உள்ளாடி பார்க்க தேவ பிள்ளைகளே,
ஒரு வீண் சிந்தை இவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் மோசேயை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள், பேதுருவை எடுத்துக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவப்பிள்ளைகளே, இவர்கள் மீது ஆண்டவரானவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைக்கிறார். சாதாரண திட்டம் அல்ல தேவப்பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைக்கிறார். ஆனால் இந்த நான்கு பேரை நீங்கள் எடுத்து பார்க்க தேவப்பிள்ளைகளே, இந்த திட்டத்தை அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். எப்படி வெற்றி அடைகிறார்கள்? பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக உட்பிரவேசித்து பார்க்க பிள்ளைகளே. சிம்சோனால் தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க முடியாமல் போகிறது. ஒரு சிறிய திட்டத்தை தான் தேவன் வைக்கிறார், இவன் ரட்சிக்க தொடங்குவான் என்று. ஆனால் பார்க்க தேவப்பிள்ளைகளே, அவனால் ரட்சிக்க முடியாமல் போகிறது. காரணம் என்ன தெரியுமா தேவப்பிள்ளைகளே? அவனுக்குள்ளாடி ஒரு வீண் சிந்தை இருந்து கொண்டே இருந்தது. அதாவது தேசத்தின் ரட்சிப்பை குறித்து அவன் சிந்திக்க மாட்டான், அதே நேரத்தில் பெலிஸ்திய குமாரத்திகளை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். தேவப்பிள்ளைகளே, தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, தாய் நிலம் அந்நிய தேசத்திடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை குறித்து அவன் யோசிக்க மாட்டான், சிந்திக்க மாட்டான். இதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் செய்தார் என்று அதை குறித்து அவன் ஒருபோதுமே யோசிக்க மாட்டான். ஆனால் பார்க்க தேவப்பிள்ளைகளே, அவன் வேசிகளை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டான், வேசிகளிடத்தில் அவன் பிரவேசித்துக் கொண்டே இருந்தான் தேவப்பிள்ளைகளே. அதனால் தான் தேவப்பிள்ளைகளே, அவனால் தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க முடியாமல் போகிறது. தேவப்பிள்ளைகளே, முதலாவது பார்க்க தேவப்பிள்ளைகளே, ஏன் தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க முடியாமல், அதனை தொடங்கி வைக்க முடியாமல் போகிறது? பார்க்க தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்க, அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13 அதிகாரம் கடைசி வசனம் 25 வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கிக் கொண்டே இருந்தார், ஏவ துவக்கினார். நன்றாக கவனிக்க வேண்டிய தேவப்பிள்ளைகளே, அதாவது பார்க்க, ஒரு காரியத்தை குறித்து, அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனை எப்படிப்பட்ட என்றால் தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய தரிசனத்தை குறித்து யோசிக்கும், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து யோசிக்கும், அதன் வழியாக நடப்பான் தேவப்பிள்ளைகளே, அதன் வழியாக உட்பிரவேசித்துக் கொண்டே இருப்பான் தேவப்பிள்ளைகளே. ஆனால் வீண் சிந்தனை எப்படிப்பட்ட என்றால் தேவப்பிள்ளைகளே, ஒரு ஆள் நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கும், இதை செய்யடா, இங்க போடா, இப்படி நட, அதாவது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேனே தேவப்பிள்ளைகளே. நன்றாக படிக்கிறவன் பார்க்க தேவப்பிள்ளைகளே, அவனிடத்தில் யாரும் சொல்ல வேண்டாம் படி என்று, அவன் அனுதினமும் நன்றாக படித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் படிக்காதவனை பார்த்து பெற்றோர்கள் சொல்வார்கள், இன்றைக்கு ஹோம்வொர்க் கொண்டு இதை செய், இதை செய், இதை எழுது, இதை படி, நீ படித்து முடித்து விட்டாயா என்று பெற்றோர்கள் கேட்க துவங்குகிறார்கள் தேவப்பிள்ளைகளே. அதே போன்றுதான் இங்கு சிம்சோனை பார்த்து பார்க்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தூங்குகிறார், அவன் சிந்தனை வேறு விதமாக இருக்கிறது, பெலிஸ்திய குமாரத்திகள் மேல் இருக்கிறது, வேசிகளிடத்தில் இருக்கிறது, கர்த்தர் இங்கு ஏவ தூங்குகிறார். தேவப்பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும் தேவப்பிள்ளைகளே. தாவீதை பார்க்க தேவப்பிள்ளைகளே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு பார்க்க, அதன் வழியாக நடக்க தொடங்குகிறான் பார்க்க, கோலியாத்து பார்க்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு விரோதமாக வந்து பார்க்க, அவன் அனுதினமும் பார்க்க, இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்து பேசி, இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலை அவன் கலக்கடித்துக் கொண்டே இருந்தான் தேவப்பிள்ளைகளே. ஆனால் பார்க்க, தாவீதை பார்க்க, இதை பார்க்கிறான், பார்த்த பிற்பாடு பார்க்க, அவனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்கலங்க, ஏவ தொடங்கல, கட்டளை கொடுக்கல. ஆனால் பார்க்க தேவப்பிள்ளைகளே, தாவீதானவன் பார்க்க, அவன் யுத்தக்களத்துக்கு போகிறான், கோலியாத்துக்கு எதிராக நிற்கிறான், இறுதியில் பார்க்க அவன் ஜெயத்தை பெற்றான். என்ன தெரியுமா தேவப்பிள்ளைகளே, அவன் வாக்குத்தத்தத்துக்குள்ளாடி நடக்கிறான், கர்த்தருடைய தரிசனத்துக்குள்ளாடி நடக்கிறான். அதற்குண்டான ஒரு நேரத்தை சமயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான், அந்த நேரத்தை சமயம் கிடைத்த போது பார்க்க, அவன் செய்ய வேண்டியது செய்து முடிக்கிறான். தேவப்பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்க்க, நீ இந்த சொந்த ஜனத்தை தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறார். எங்கே போவது என்ற கர்த்தர் சொல்லல, ஆனால் அந்த தேசத்தை பார்த்தான். எப்படி பார்த்தான் தேவப்பிள்ளைகளே? தரிசனத்தின் வழியாக நடந்தான், தரிசனத்தின் வழியாக நடந்தான் தேவப்பிள்ளைகளே. நன்றாக கவனிக்க வேண்டும் தேவப்பிள்ளைகளே,
கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்க அவனை ஏவ துவங்கினார். ஏவ துவங்கினார். ஏன் ஏவ துவங்கினார்? அவன் சிந்தைகள் வீணாக இருக்கிறது. அவன் செய்ய வேண்டிய செய்யாமல் வீணானவற்றை சிந்தித்துக் கொண்டே இருந்தான். அதனால் தான் பார்க்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கிக் கொண்டே இருந்தார். பார்க்க தேவ பிள்ளைகளே, தாவீத பார்க்க தேவ பிள்ளைகளே, கோலியாத்தை எதிர்க்க போற மாத்திரம் அப்படி நடக்கலைங்க. இங்க பார்க்க தேவ பிள்ளைகளே, பெலிஸ்தியர்கள் கோகிலாவுக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள். உடனே ஆணை பார்க்க தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே, நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக புறப்பட்டு போகட்டா? நன்றாக கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, அந்த சமயத்தில் தாவீது ராஜாவல்ல, அவன் சவுலை கண்டு பயந்து போயிருக்கிறான். சவுல் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் பார்க்க தேவ பிள்ளைகளே, தாவீது பார்க்க ஒரு குற்றவாளி, ஒரு ராஜாங்க ஒரு குற்றவாளி, ஒரு தேச துரோகி. அதாவது தாவீதை கண்டுபிடித்து கைது செய்தால் அவனை உடனடியாக கொல்ல வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆனால் பார்க்க தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, பெலிஸ்தியர்கள் கோகிலாவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள், நான் போகட்டுமா போகட்டுமா என்று கேட்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, தாவீதோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், நாம் தாவீது அதாவது சவுலை எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கிறோம், இந்த பெலிஸ்தியரை எதிர்த்து நிற்க முடியுமா, இது அதிகமல்லவா என்று கேட்கிறார்கள். ஆனால் பார்க்க தாவீது கேட்கிறான், ஏன்? நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, அவனுக்குள்ள ஆடி இருந்த அந்த அபிஷேகம், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம், அந்த தரிசனம், அந்த அபிஷேகம், பார்க்க நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆக்கப்பூர்வமாய் சிந்திக்கிறவன் பார்க்க எப்போதுமே தன் அபிஷேகத்தை குறித்து, எப்போதுமே தன் அதாவது பார்க்க தனக்கு தந்த அந்த தரிசனத்தை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டே இருப்பான் தேவ பிள்ளைகளே. ஆனா வீண் சிந்தைகள் உள்ளவன் அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. அவனை கர்த்தருடைய ஆவியர் எப்போ ஏவகிட்டே இருப்பாரு, இதை செய் இதை செய். சில பேர் பார்க்க அதாவது சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாலே அவர்களுக்கு கர்த்தருடைய தரிசனம் தேவைப்படுகிறது, கர்த்தருடைய வாக்கு தத்தம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய தூதனானவன் எங்கே வர வேண்டும் என்றால் சொப்பனத்தில் வந்து இவர்களிடத்தில் பேச வேண்டும். அதாவது நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, இவர்களை இந்த மாதிரியான ஆட்களை தான் கர்த்தருடைய ஆவி ஏவிட்டே இருக்கு, ஏவிட்டே இருக்கு, ஏவிட்டே இருக்கு, இதை செய் இதை செய். காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? வீண் சிந்தைகள். ஆனால் பார்க்க தேவ பிள்ளைகளை, தாவீதை பார்க்க தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல, அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அவன் ஆண்டவரிடத்தில் தட்டுகிறான், ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் போகட்டுமா? நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஏன்? இந்த கோகிலா பட்டணத்தார் ஜனங்கள் கூட தாவீதுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஆனால் பார்க்க தேவ பிள்ளைகளே, தாவீது போய் பெலிஸ்தியனை முறியடிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவனுக்குள்ளாடி இருந்த ஒரு சிந்தை, என்ன சிந்தை தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தை. அதாவது வேறு தரிசனம் மட்டுமே ராஜா என்று சொல்லவில்லை தேவ பிள்ளைகளே. அவன் கிரியைகளின் வாயிலாக, அவன் கிரியைகளின் வாயிலாக கர்த்தர் அவனோடு செல்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆனால் பார்க்க சிம்சோன், அதாவது சிம்சோனை பார்க்கல், அவனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கிக் கொண்டே இருந்தார். இதை செய் இதை செய் என்று தேவ பிள்ளைகளே. அடுத்ததாக தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும், ஏன் சிம்சோனால் தன் சொந்த ஜனத்தை ரட்சிக்க முடியாமல் போனது என்று நாம் பார்த்ததாக பார்க்க தேவ பிள்ளைகளே. அதாவது சிம்சோன் கைது செய்யப்படுகிறான். அவன் கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவன் கண்கள் பிடுங்கப்படுகிறது. பெலிஸ்தியர்கள் பிரபுக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், சிம்சோனை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவன் நமக்கு முன்பதாக வேடிக்கை காட்டுவான், அதனை பார்த்து இன்னும் அதிகமாக நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசித்த போது அதிர்ச்சியும் அடைந்தேன், ஆச்சரியம் பட்டேன். பார்க்க தேவ பிள்ளைகளே, அவர்கள் சரியாக சொல்கிறார்கள், சிம்சோனை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவன் நமக்கு முன்பதாக வேடிக்கை காட்டுவான், அதனை பார்த்து நாம் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. பார்க்க தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் எத்தனை ராஜாக்கள் எழும்புகிறார்கள், வீழ்ச்சி அடைகிறார்கள், எதிரிகளிடத்தில் மாட்டுகிறார்கள், ஆனால் யாரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லவில்லை, நீ வேடிக்கை காட்டென்று. பார்க்க தேவ பிள்ளைகளே, பாபிலோன் ராஜா படையெடுத்து வருகிறான், சிதேக்கியா ராஜாவை கைது செய்கிறான், கண்களை பிடுங்குகிறான், பிள்ளைகளை கொல்லுகிறான், ஆனால் சொல்கிறான், நீ எனக்கு முன்பதாக வேடிக்கை
படிக்க காட்டேன் அவன் சொல்லவில்லை. அதாவது பார்க்கதேவ பிள்ளைகளே, அதாவது சவுல் ராஜா வீழ்ச்சி அடைகிறான், இறந்து போகிறான். ஆனா பார்க்கதேவ பிள்ளைகளே, சவுலை பார்த்து பெலிஸ்தியர்கள் சொல்லல, நீங்க இனி எனக்கு முன்பதாக அதாவது வேடிக்கை காட்டேன். அதாவது பார்க்கதேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாக பேதுரும் கைது செய்யப்படுகிறார், அப்போஸ்தலனாக பவுலும் கைது செய்யப்படுகிறார்கள், மற்ற சீசர்கள் கைது செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக பார்க்க யாரும் சொல்லல, நீங்கள் எங்களுக்கு முன்பதாக அதாவது வேடிக்கை காட்டேன். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு போனதனால் அவன் வேடிக்கை காட்டினான். அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே, சவுல் ராஜா விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகித்தான் போனார். ஆனா யாரிடத்தில் அது வேடிக்கை காட்டினாரா? ஆனால் பார்க்க தேவ பிள்ளைகளே, இங்க சிம்சோன் போய் பார்த்து பெலிஸ்திய பிரபுக்கள் சொல்கிறார்கள், நீ எங்களுக்கு வேடிக்கை காட்டென்று. அவன் வேடிக்கை காட்டுகிறான். நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதாவது பார்க்க, ஆக்கப்பூர்வமாய் சிந்திக்கிறவன் பார்க்க சரியாக நடப்பான். மற்றவர்களுக்கு முன்பதாக தன் ஸ்தானத்தை ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டான். தனக்கென்று ஒரு கணத்தை அவன் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். தன் உயிரே போனாலும் தேவ பிள்ளைகளே, தனக்கென்று ஒரு கணம் உண்டு, ஒரு மதிப்பு உண்டு, தனக்கென்று ஒரு சுயமரியாதை உண்டு, அதை எவருக்காக விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா சிம்சோனை பாருங்க, அப்படி அல்ல. அதாவது அவனுடைய தொடக்க கால வாழ்க்கை முதல் முடிவு வரை உள்ள வாழ்க்கை பார்த்தோம் என்றால் தேவ பிள்ளைகளே, ஒரு காமெடியாக, ஒரு வேடிக்கையாக தேவ பிள்ளைகளை பார்க்க, அவன் பெலிஸ்திய குமாரத்தையே அவன் திருமணம் செய்து கொண்டு அங்கே வைக்கிறான் பார்க்க தேவ பிள்ளைகளை. அதாவது பட்சிக்கிறவனிடத்தில் பச்சனமும் பலவானிடத்தில் மதுரம் வந்தது. அது எப்படி பார்க்க தேவ பிள்ளைகள் விடுகதை போடுகிறான், ஒரு காமெடியாக இருக்கிறான் பார்க்க. அவன் சில ஸ்திரீகளிடத்தில் பிரவேசிக்கிறான், அவர்கள் கேட்கிறாங்க, உன் பிள்ளை எப்படி வந்தது, எப்படி வந்தது, ஒரு வேடிக்கையான ஒரு பதில், ஒரு வேடிக்கையான ஒரு பதில். தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளை, ஏன் சிம்சோனை பார்த்து வேடிக்கை காட்ட சொல்கிறார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும் பார்க்க. அவன் வாழ்க்கை எப்போதுமே ஒரு வேடிக்கையாகத்தான் இருந்தது பார்க்க. அவன் என்ன யோசித்திருக்கணும், எதிரிகள் தேசத்தை ஆள்கிறார்கள், எதிரிகள் தேசத்தை அடிமைப்படுத்துகிறார்கள், இவர்களை எப்படி துரத்துவது, இவர்களை துரத்துவதற்கு இஸ்ரவேல் தேசத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் ஆக்கப்பூர்வமாய் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனா சிந்திக்கல, ஆனா சிந்திக்கல. அவன் சிந்தையே பார்ப்போம் என்றால் தேவ பிள்ளைகளை பார்க்க, ஒரு அதாவது நல்ல ஒரு பராக்கிரமம் இருந்தது. ஆனால் அந்த பராக்கிரமத்துக்கு ஏற்ற பார்க்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குணம் அவனுக்கு இல்லை தேவ பிள்ளைகளே. தாவீதை பார்க்க தேவ பிள்ளைகளே, அவனை குறித்து அழகாக சொல்லப்படுகிறது, அவன் போன இடமெல்லாம் புத்திமானாய் நடந்தான், ஒருவனு குற்றம் சாட்டாதபடி பார்க்க, ஒருவனு கை நீட்டு பேசாதவாறு பார்க்க தேவ பிள்ளைகளே, அவன் போன இடமெல்லாம் பார்க்க அவன் புத்திமானாய் நடந்தான். நாபால் தாவீதை அசட்ட செய்தான், உடனே பார்க்க நாபாலுடைய மனைவி அபிகாயில் அதாவது தாவீதிடத்தில் விழுந்து கிடக்கிறாள். ஐயோ மன்னித்து விடுகளை அவர் சொல்கிறாள். காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே, தாவீது புத்திமானாய் நடந்தான். இதைத்தான் தேவ பிள்ளைகளே, சவுலின் ராஜாவுடைய பிள்ளையாக யோனத்தான் பார்க்கிறான், ஒரு இளவரசர் பார்க்கிறான், பார்த்து தாவீதை பார்த்து சொல்கிறான், என் தகப்பனுக்கு பிறகு நீதான் ராஜா, உமக்கு பிறகு நான் இருப்பேன் என்று அவன் சொல்கிறான் தேவ பிள்ளைகளே. அவன் எதனை பார்த்தான் அப்படி சொல்கிறான் தேவ பிள்ளைகளே. ஒன்றுமல்லங்க, தாவீது போன இடமெல்லாம் புத்திமானாய் இருந்தான். அவனுக்குள்ளாடி இருந்த அந்த புத்தி கூர்மை, அவனுக்குள்ளாடி இருந்த பார்க்க ஞானமான அந்த வாழ்க்கை, ஞானமான அந்த பேச்சு, ஞானமான அந்த வாழ்க்கை முறைகள் தேவ பிள்ளைகளே. ஆனா சிம்சோன் இடத்தில் பாருங்க, அப்படி எதுவுமே இல்லை, அப்படி எதுவுமே இல்லை தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பார்க்க ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கப்படுகிறார்கள். பெற்றிருக்க அபிஷேகத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிற தேவ பிள்ளைகளே. ஆனால் பார்க்க தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கை பார்க்க பெரிய ஒரு வித்தியாசம். வேடிக்கை காட்டுகிறவன் தரிசனத்தை அடைய முடியாது. அதே நேரத்தில் பார்க்க தேவ பிள்ளைகளே, தரிசனத்தை அடைகிறவன், ஆக்கப்பூர்வமாய் சிந்திக்கிறவன் தரிசனத்தை அடைவான். அவன் தான் பிற்காலத்தில் பார்க்க தேவ பிள்ளைகளே, தரிசனம் உள்ள ஒரு தலைவனாக அவன் உயர்த்தப்படுகிறான் தேவ பிள்ளையே. மற்றவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை காட்டக்கூடாது, வேடிக்கை காட்டக்கூடாது, ஆக்கப்பூர்வமாய் சிந்திக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே. மூன்றாவதாக பார்க்க தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் பிரபுக்கள் உட்பட 3000 பேர்
நன்றாக கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, 3000 பேர் யாருக்கு எதிராக? சிம்சோனுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள். அவனை கட்டி எதிரியாக பெலிஸ்தீனிடத்தில் ஒப்படைக்க. நன்றாக கவனிக்க வேண்டும், சிம்சோன் யுத்தத்தை செய்தானே, அநேக பெலிஸ்தருக்கு எதிராக அநேக யுத்தங்களை செய்தானே. நன்றாக கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, எந்த ஜனத்துக்காக தேவன் இவனை அபிஷேகம் செய்தாரோ அந்த ஜனமே சிம்சோனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, எந்த ஜனத்துக்காக, அதாவது கர்த்தர் இவனை அபிஷேகம் செய்து ஒரு நசரேனாக தேர்ந்தெடுத்தாரோ பார்க்க, அந்த ஜனம் பார்க்க சிம்சோனுக்கு விரோதமாக வருகிறது. காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? சிம்சோன் நல்ல ஒரு பராக்கிரமசாலி, ஒரு கழுதையோட எலும்பு தாடை வைத்து பல 100 பெலிஸ்தீனர்களை கொன்று குவித்த ஒரு பராக்கிரமசாலி தேவ பிள்ளை, அதாவது அவன் ஒருவனா என்று பார்க்க தேவ பிள்ளைகளே, பெலிஸ்தீனர்களின் சேனைகளை ரதங்களை சிதறடித்த ஒரு மனுஷன், ஆனா பார்க்க தன் சொந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். காரணம் என்ன தேவ பிள்ளைகளே? அதாவது சிம்சோன் யுத்தம் செய்தது உண்மைதான், பெலிஸ்தீன சேனைகளையும் அதாவது மடங்கடித்தது உண்மைதான், கழுதையின் அதாவது எலும்பு தாடை வைத்து தேவ பிள்ளைகளை பல 100 பெலிஸ்தீனர்களை கொன்று குவித்தது உண்மைதான். ஆனால் பாருங்க, இந்த யுத்தம் ரட்சிப்புக்காக நடத்தப்பட்ட யுத்தம் அல்ல, தன்னுடைய மாம்ச பசிக்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம், தன்னுடைய மாம்ச இச்சைக்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும், தரிசனம் உள்ள ஒரு தலைவன் பார்க்க கர்த்தருடைய தரிசனத்துக்காக யுத்தம் செய்ய வேண்டும், ரட்சிப்புக்காக யுத்தம் செய்ய வேண்டும், அடிமை கட்டை உடைக்க அதற்காக யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் பார்க்க அவன் அதற்காக யுத்தம் செய்யலங்க, ஆனால் அவன் செய்த அனைத்து யுத்தங்களுமே தன்னுடைய மாம்ச இச்சைக்காக செய்தான். ஒரு யுத்தம் கூட தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக நடத்தப்படவில்லை. அதனால தான் தேவ பிள்ளைகளே தன் சொந்த ஜனமே அதாவது சிம்சோனுக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் செய்தது எதற்கு என்றால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய மாம்ச இச்சைக்காக அல்ல. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சபைகள் உடைக்கப்படுகிறது, அநேக பார்க்க அநேக சபையில் இருக்கிற ஊழியர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள், அநேக சபைகள் பார்க்க தேவ பிள்ளைகளே ஆத்மா இல்லாமல் பார்க்க வறண்டு போய் கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? எல்லாரும் அதாவது அநேக பேர் இதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், பிசாசு பிசாசு, மந்திரவாதம் மந்திரவாதம், மந்திரவாதத்தை காட்டிலும் பிசாசை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். தேவ பிள்ளையே, முக்கியம் சபை வளரல, சபை உடைந்து போகிறது, சபையில் விசுவாச பிள்ளைகள் இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? மாம்ச இச்சைக்கான ஒரு யுத்தத்தை நடத்திக்கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, மாம்ச இச்சைக்காக யுத்தம் நடத்தப்பட நாம் அழைக்கப்படலைங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்காக, கர்த்தருடைய வருகைக்காக, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதன்படியாக பிரவேசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று கேட்ட இந்த வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளே வீணான சிந்தைகளை வெறுத்து ஆக்கப்பூர்வமான வழியை சிந்தித்து அவருக்குள்ளாக நாம் ஓடுவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.